ஹெட்லைன்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். செப்டம்பர் மாத ராசி பலன் ஒரு ஒரு நிமிடம் கொஞ்சம் பொறுமையாக நான் என்ன சொல்கிறேன்னு கவனிங்க. ஒரு ராசி பலன் அப்படிங்கிறது மாதந்தோறும் பொதுவாக கணிக்கப்பட்டு ஒரு ராசிக்கு, அதாவது 12 ராசிக்கும் பொதுவாக கிரகங்களுடைய நகர்வில் கணிக்கப்பட்டு உங்களுக்கு ப்ரிடிக்ஷன்ஸ் தான் நான் கொடுக்குறேன். இந்த ராசிப்படி மட்டும்தான் நடக்குமா அப்படின்னா அதுக்கு சில விளக்கங்கள் நான் ஏற்கனவே கொடுத்துருக்கேன். ராசியா லக்னமா அப்படின்ற தலைப்பில் ஒரு வீடியோ கொடுத்துருக்கேன். இப்போ மறுபடியும் நான் உங்களுக்கு வந்து கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஒரு லக்னம் அப்படிங்கிறது உங்களுடைய ஆன்மா, உங்களுடைய உயிர், உங்களுடைய விதி அப்படின்றது உங்களுடைய லக்னம். ஸோ அசெண்டன்ட் அப்படிங்கிறது லக்னம், அதுதான் உங்களுடைய முதல் பாவம், அதுதான் உங்களுடைய பிறவி ஜாதகம். உங்களுடைய பர்த் சார்ட் அப்படிங்கிறதே உங்களுடைய லக்னத்தின் அடிப்படையில் உள்ள யோகங்கள், தசாபுக்திகளுடைய கால்குலேஷன் படி தான் நடக்கும். ஸோ லக்னம் அப்போ ராசினா என்ன? ஏன் ராசி பலனை மட்டும் சொல்கிறோன்னா, நான் ஒவ்வொரு மாதமும் சொல்கிறேன், ராசியும் லக்னத்தையும் சேர்த்து பாருங்கள். அப்போது லக்ன அடிப்படையில் தான் உங்களுக்கு பலன்கள் விதிப்படி நடக்க போது. ராசிங்கிறது உங்களுடைய மனதை கட்டுப்படுத்தக்கூடியது, உங்களுடைய மனம், உங்களுடைய மைண்ட் கண்ட்ரோல். இப்போது லக்னப்படி நேரம் நல்லா இருக்குது, ராசிப்படி நேரம் நல்லா இல்லை அப்படின்னா என்ன நடக்கும்னா, லக்னப்படி நல்ல பலனாக நடக்கும், இதனால் திருப்தியே இருக்காது, அந்த மனசில் வந்து அதை ஏற்றுக்க முடியாது, ஏதோ ஒரு இனம் புரியாத கவலை மாதிரி இருக்கும். இப்போது ராசிக்கு வந்து நேரம் வந்து எக்ஸலண்ட்டாக இருக்குது, லக்னப்படி நேரம் நல்லா இல்லை, பலன்கள் எதுவுமே பெருசாக நடக்காது, ஆனாலும் அதை பெருசாக கேர் பண்ணிக்க மாட்டாங்க, ஒன்றும் பரவாயில்லைங்க பார்த்துக்கலாம் அப்படின்னு. இதுதான் வந்து ராசி லக்னத்துக்குள்ள வித்தியாசங்கள். இன்னும் இதை பற்றி பெரிய ரிசர்ச் இருக்குது, பெரிய டீப் சயின்ஸ் இருக்குது. நீங்கள் முதல்ல உங்களுடைய லக்னம், அதுக்குள்ளான பலன்களை ரீட் பண்ண பிறகு உங்களுடைய ராசி, அதுக்குள்ளான பலன்களை ரீட் பண்ணுங்கள். லக்னப்படி பலன்கள் நடக்கும், ராசிப்படி அது எப்படி நடக்கும், நம்மளுடைய மனோபாவம் எப்படி இருக்கும், அதை நம்ம எப்படி எடுத்துக்க போகிறோன்னு தான் பலன்களை நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஸோ இந்த செப்டம்பர் மாதம் ராசி பலனில் டீட்டெயிலாக கிளியராக நான் சொல்கிறேன். செகண்ட் பாயிண்ட், லைஃப் ஹாரோஸ்கோப் .in இந்த சைட்டில் வந்து ஹாரோஸ்கோப் டவுன்லோட் பண்ணுற விருப்பம் உள்ளவங்க, யாருக்காவது ஜாதகம் இல்லை, ஹாரோஸ்கோப் எழுதணும், குழந்தைக்கு ஜாதகம் எழுதணும், மேரேஜ் மேட்சிங்காக ஹாரோஸ்கோப் வேணும், இதெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணணும், ஒரு ஹாரோஸ்கோப்னு இருந்தால் நல்லாயிருக்கும். இந்த அஸ்ட்ராலஜி வந்து மாதம் மாதம் பார்க்குறதுனால கொஞ்சம் அதை பற்றி பேசிக் நாலேஜாக இருந்தால் நல்லாயிருக்கும் நினைக்கிறவங்க, தேவைப்படுறவங்க இந்த லைஃப் ஹாரோஸ்கோப் .in-ஐ பயன்படுத்தி நீங்கள் ஹாரோஸ்கோப் டவுன்லோட் பண்ணிக்கலாம். தேங்க்யூ. துலாம் ராசி செப்டம்பர் மாத பலன்கள். துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் செப்டம்பர் மாதத்தில் டீச்சலாக எப்படிப்பட்ட பிளானட்ரி பொசிஷன்ஸ் இருக்குன்னு நம்ம பார்ப்போம். முதல்ல வந்து சுக்கரன் எடுத்துங்க. கடகமில் வந்து சுக்கரன் வந்து பொசிஷன் ஆகிருக்கு. உங்களுடைய ராசிநாதன் சுக்கரன் வந்து கடகமில் இருந்ததுன்னா அது 10,000 அர்த்தம். உங்களுடைய 10-ஆம் இடத்துல சுக்கரன், உங்களுடைய ராசிநாதன் உங்களுடைய 10-ஆம் இடத்துல இருந்தால் உங்களுடைய தொழில் ரீதியாக, உங்களுடைய வேலை ரீதியாக, உங்களுடைய பிஸ்னஸ், இது சம்மந்தப்பட்ட ஏதோ விஷயங்களில் முடிவுகளுக்காக நீங்கள் வந்து ஒரு திணறி கொண்டிருக்கீங்கன்னு எடுத்துக்கலாம், இல்லை ஒரு குழப்பத்தில் இருக்கீங்கன்னு எடுத்துக்கலாம், இதை செய்யலாமா அதை செய்யலாமான்னு எடுத்துக்கலாம், இல்லை வேறு ஒன்று ஷிஃப்ட் பண்ணலாமா, இல்லை ட்ரான்ஸ்லேட் எடுக்கலாமா, இல்லை வேறு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி நோக்கி நம்ம முயற்சி எடுக்கலாமா, இருக்கிறது வந்து ரொம்ப நெருக்கடியாக இருக்குது, இந்த மாதிரி ஏதோ ஒரு குழப்பங்கள் இருக்குது, அது இன்னும் வந்து ஸ்டேபிளாக ஒரு மைண்ட் செட் வரலைன்றது தான் இந்த செப்டம்பர் மாதத்தை பொறுத்த வரைக்கும் சுக்கரனுடைய இண்டிகேஷன்ஸாக இருக்குது. பட் இது எப்போ உங்களுக்கு சாதகமாக மாறும் அப்படின்னு பார்க்கும்போது, செப்டம்பர் மாதத்தில் இந்த சுக்கரன் வந்து 27-ஆம் தேதி அடுத்த ட்ரான்ஸிட் நடக்க ஆரம்பிக்கும், சிம்மத்துக்கு வந்துடும். ஒன்ஸ் சிம்மத்தில் சுக்கரன் நகர ஆரம்பிக்கும் போது உங்களுடைய வேலை சம்மந்தப்பட்ட, உங்களுடைய கரியர், அவர் உங்களுடைய ஜீவனம்னு சொல்கிறோம், உங்களுடைய கர்மா, இது சம்மந்தப்பட்ட ஏதோ ஒரு முடிவை ஸ்ட்ராங்காக கிளியராக எடுக்க போகிறீங்கன்றதை நம்ம பார்க்க முடியுது. சூரியன் வந்து 11th ஹவுஸில் 11-ஆம் பாவத்தில் இருக்கிறது நல்ல விஷயமா, எப்படிப்பட்ட ஒரு பலன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, 11-ல் சூரியன் இருந்தால் லாபாதிபதி லாபஸ்தானத்தில் இருந்தால் ஒரு பக்கம் பாதகம்னு எடுத்துப்போம், இன்னொரு பக்கம் லாபம்னு எடுத்துப்போம். ஸோ லாபம் இருக்குது, அதில் சுக்கரன் இணையும் போது லாபம் உண்டு. ஸோ ஒரு ப்ராஃபிட், ஒரு கெயின் இருக்குது, ஓரளவுக்கு இது ஒரு ஃபேவரபுளான மந்த்தாக இருக்குது, ஒரு வெல்த் உள்ள ஒரு மந்த்தாக இருக்குதுன்னு நம்ம எடுத்துக்க முடியும். பிஸ்னஸில் உள்ளவங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் வெல்த் சப்போர்ட் கிடைக்குது. இது வரைக்கும் ஒரு 2-3 மாதமாக, கடந்த ஒரு 2-3 மாதம் ஹிஸ்ட்ரி எடுத்து பார்த்தோம்னா அவ்வளோ ஒன்றும் ஃபேவராக இல்லை, பட் இந்த மாதம் கொஞ்சம் பரவாயில்ல, ஏதோ கிளிக் ஆகுதுன்னு அர்த்தம். சனி வக்ர நிவர்த்தியடையுது. மெயினாக வந்து துலாமுக்கு வந்து துலாம் ராசியில் உச்சமடையக்கூடிய ஒரு கிரகம் வந்து சனி தான். இந்த சனி வந்து உங்களுக்கு வக்ர நிவர்த்தி அடைகிறதுனால இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும், இது வரைக்கும் வக்ரத்தில் இந்த சனி ஹெல்த் ரிலேட்டாக சில இஷ்யூஸ், சில தொந்தரவுகள், சில மன ரீதியான உபாதைகள், இந்த மாதிரியான உளைச்சல், மன உளைச்சல்கள் இதெல்லாம் வந்து கொடுத்துருக்கும். இந்த வக்ர நிவர்த்தி அடையிறதுனால இந்த சனியால் உங்களுக்கு சுகஸ்தானம் பலம் பெறும், ஓரளவுக்கு உங்களுக்கு வந்து ஒரு கம்ஃபர்ட்ஸ் கிடைக்கும், என்னென்ன ஹெல்த் ரிலேட்டாக இஷ்யூஸ் இருந்தோ அதெல்லாம் வந்து இந்த மாதம் வந்து சொல்யூஷனாக ஒரு சால்வ் ஆகிற அளவுக்கு ஒரு நல்ல பலனை ஏற்படுத்துன்றதை நம்ம வந்து பார்க்க முடியுது. இது வந்து ஒரு அட்வான்டேஜாக நம்ம எடுத்துக்கலாம். அடுத்து வந்து புதன் வந்து உங்களுக்கு ராசியை பொறுத்த வரைக்கும் 12-ஆம் இடத்துல புதன் வந்து மறைந்து உச்சமடைஞ்சிருக்கு. ஸோ புதன் வந்து மறைந்து உச்சமடைஞ்சதுனால என்ன பலன் இருக்குது? இந்த மறைவான புதன் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, நிறைவான கலைகளை வந்து கற்றுக் கொடுக்கும். ஒரு விஷயம் வந்து ஹிடனாக இருக்குது, ஒரு லேர்னிங் இருக்குது, ஆனால் அது உங்களுக்கு டைரெக்டாக யாரும் சொல்லிக் கொடுக்கல, இல்லைன்னா ஒரு தாந்திரிக், ஒரு ட்ரிக் இருக்குது, இல்லை ஒரு வித்தை இருக்குது, இந்த விஷயத்தை இப்படி பண்ணால் அது நடக்கணும்னு ஒரு கான்செப்ட் இருக்குது, பட் யாரும் உங்களுக்கு அது டைரெக்டாக நீங்கள் சொல்லித்தரல, நீங்கள் ஹெல்ப் கேட்டோம் நடக்கலை, பட் உங்களுக்கு அது தானாகவே இந்த புதன் 12-ஆம் மறைஞ்சிருக்கிறதுனால எங்கேயோ ஒரு சம்பவம் யாரோ ஒருத்தர் செய்யும்போது நீங்கள் வந்து அது ஒரு கேள்வி ஞானத்தின் மூலமாக அடைந்து அதனால் இந்த பலனை அனுபவிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. இது வந்து புதனால் ஏற்படும்னு நம்ம எடுத்துக்கலாம். குரு வந்து 3rd ஹவுஸ். பொதுவாக துலாமை பொறுத்த வரைக்கும் குரு வந்து ரொம்ப ஃபேவரான பிளானட் கிடையாது. ஸோ குருவுடைய பலனை பொறுத்த வரைக்கும் நம்ம பெருசாக அதையும் எதிர்பார்க்க முடியாது. அடுத்தது வந்து நம்ம முன்ன ஒரு முக்கியமான பிளானட் வந்து செவ்வாய். 7-ஆம் இடத்துல வந்து செவ்வாய் இருக்குது. இந்த 7-ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கிறதுனால என்ன பலன்? 7 கூடியவன் 7-ஆம் இடத்துல வக்ரம் அடையக்கூடிய செவ்வாய்,
பொதுவாக செவ்வாய் ஏழாம் இடத்துல இருந்தால் கணவன் மனைவி உறவுகள்லாம் வந்து ஒரு காரசார விவாதங்கள், நான் சொல்வது சரி இல்லை நீ சொல்வது சரி இந்த மாதிரி ஒரு விவாதங்கள்லாம் உண்டு. திருமண முயற்சியில் உள்ளவங்களுக்கு குரு பலன் இருக்கா? பொதுவாக கிடையாது, ராசிக்கு குரு பலன் இல்லை. சுக்கரனுடைய பொசிஷன் வந்து கரியர் ரிலேட்டட் தான், ஃபுல்லாக மைண்டில் ஃபோக்கஸ் இருக்குது. ஸோ செவ்வாய் ஏழாம் இடத்துல இருக்கிறதுனால இது வந்து கலஸ்திர தோஷம்னு எடுத்துக்கலாமா இல்லை கலஸ்திர யோகம்னு எடுத்துக்கலாமா? செவ்வாய் வந்து ஒன்று வந்து ஓகே கிளிக்கார மாதிரி வரும், ஆனால் ஏதோ ஒரு விஷயத்துக்காக இன்னும் கொஞ்சம் இழுபறி இல்லை இன்னொரு மாதம் டைம் எடுத்து முடிவு பண்ணலாமே அந்த மாதிரி ஒரு பலனை தான் செவ்வாய் கொடுக்க போகுது. ஓவராலாக இந்த சுக்கரனுடைய துலாம் ராசிக்கு இந்த மாதத்தில் முக்கியமான பயிற்சிகள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராகு கேது பயிற்சி. ராகு வந்து உங்களுக்கு எட்டாம் இடத்துலையும் கேது ரெண்டாம் இடத்துலையும், பொதுவாக கேது ரெண்டாம் இடத்துல வரத ஒரு பெரிய அட்வான்டேஜாக நம்ம எடுத்துக்க முடியாது. இது இன்கம் ஹவுஸாக இருந்தாலும் கூட கேது ரெண்டில் வந்தால் குடும்பம், திருமணம், திருமணம் சார்ந்த முயற்சிகள், அது சார்ந்த விஷயங்கள்லாம் ஏதோ ஒரு வகையில் ஒரு இடையூறுகள், ஒரு எழுப்பறிகள், இல்லை குடும்பத்துலேயே வந்து ஃபேமிலி மெம்பர்ஸ்க்குள்ளே சில சில கருத்து வேறுபாடுகள்லாம் உண்டு செய்யறதுல அந்த கேது வந்து ஒரு பலனை கொடுக்கும். ஸோ ராகு கேது டிரான்சிட்டை ரொம்ப பாசிட்டிவாக ரொம்ப ஃபேவராக நம்ம இதை எடுத்துக்க முடியல. இருந்தாலும் ராகு ரிஷபத்தில் போகிறது உங்களுக்கு அட்வான்டேஜ். காரணம் உங்களுடைய ராசிநாதன் சுக்கரனுடைய இன்னொரு ராசியில் தான் ராகு இருக்கார், அது வந்து ப்ளஸ்ஸாக இருந்தாலும் கூட மற்ற பிளானட்ஸ்லாம் வந்து இந்த மாதம் உங்களுக்கு வந்து எஜுகேஷன் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஃபேவராக இருக்கக்கூடிய மந்த்தாக எடுத்துக்கலாம். கரியரில் வந்து ஒரு நல்ல டிசிஷன் எடுக்கிறதுக்கு ஒரு ஃபேவர் மந்த்தாக எடுத்துக்கலாம். வெல்த், இன்கம், கொடுத்த பணத்தை வந்து வசூல் பண்ணுறது இதெல்லாம் கொஞ்சம் பாசிட்டிவாக இருக்குது. ஹெல்த்துலேருந்து நீங்கள் வந்து ஓவர் கம் பண்ணி நல்ல ஒரு ஹெல்த்தியாக இருக்கிறதுக்கும் இந்த மாதம் ரொம்ப ஃபேவராக இருக்குது. கணவன் மணி உறவில் மட்டும் கொஞ்சம் ஒரு விஷயங்களில் கவனமாக இருக்குது. பாருங்கள், ஏழில் எக்ஸாக்டாக செவ்வாய் இருக்குது, ரெண்டில் வந்து கேதுவும் என்ட்ரி ஆக போகுது. இந்த மாதிரி காம்பினேஷன் தான் பார்த்துக்கணும். செகண்ட் செவன் அண்ட் எயிட், 2, 7, 8 வந்து உங்களுக்கு அசுபர்களுடைய ஆட்சி வரக்கூடிய மாதமாக இருக்கிறதுனால முடிஞ்ச அளவுக்கு இந்த குடும்ப விவகாரங்களில் வந்து அதிகம் சண்டைகள், சச்சரவுகளில் இல்லை ஆர்கியூமெண்ட்ஸ், அன்வான்டான ஆர்கியூமெண்ட்ஸ்லாம் தலையிடாமல் இருந்தால் ரொம்பவும் நல்லது. வாழ்த்துக்கள். இப்போ நீங்கள் பார்த்தது ஒரு பொதுவான பலன். மாதந்தோறும் நான் வந்து இந்த பலன்களை ஏன் கொடுக்குறேன் அப்படின்னா, பல பேர் வந்து இந்த மாதந்தோறும் கொடுக்குற இந்த டிரான்சிட்ஸுடைய பெனிஃபிட்ஸ், இந்த டிரான்சிட்ஸுடைய ப்ரிடிக்ஷன் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ எங்களால் வந்து பிளான் பண்ண முடியுது அடுத்த மாதத்துக்குறான ஒரு செயல்களில் வந்து முக்கியமான திட்டங்களை தான் எங்களால் பிளான் பண்ண முடியுதுன்னு நம்ம நிறைய பேர் சொல்கிறதுனால தான் தொடர்ந்து கொடுத்துட்ருக்கேன். அண்ட் ஒன் மோர் திங், இந்த மாத பலன்களை ப்ளஸ் ஆர் மைனஸ் நன்மையும் இருக்கும் தீமையும் இருக்கும், அது அப்படியே தான் நடக்குமானா அப்படி எடுத்துக்க வேண்டாம். அதுக்கு தான் ஒவ்வொரு மாதமும் உங்களுடைய சுய ஜாதகத்தை கொஞ்சமாவது நீங்கள் ரீட் பண்ணி வச்சிங்க. நீங்கள் செல்ஃபாக ரீட் பண்ணுங்கள். உங்களுக்கு முதல்ல உங்களை பற்றி தெரிஞ்சால் தான் ப்ரிடிக்ஷன் சொல்லும் போதோ இல்லை ப்ரிடிக்ஷன் நீங்கள் ஏதாவது ஃபாலோ பண்ணும் போதோ ஈஸியாக இருக்கும். இதையும் தாண்டி உங்களுக்கு வந்து ஏதாவது ஸ்பெசிஃபிக் க்வெஸ்சன்ஸ், எனக்கு வந்து ஜாப் ரிலேட்டாக எனக்கு ஒரு முடிவு எடுக்கணும், ஒரு பிஸ்னஸ் ரிலேட்டாக எனக்கு ஒரு முடிவு எடுக்கணும், திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயங்களை இது நல்ல டைமாக நான் பார்க்கணும், நடக்குமா இல்லை எப்போ நடக்கும், தோஷமாக இருக்கா தோஷம் இல்லாமல் இருக்கா, ரெமிடி என்ன, இந்த மாதிரி ஏதாவது ஒரு எதிர்பார்ப்புகள் இருக்குது இல்லை பொருளாதார ரீதியான எதிர்பார்ப்பு இருக்குது, ஹெல்த் ரிலேட்டாக இருக்குது, அந்த மாதிரி ஸ்பெசிஃபிக் க்வெஸ்சன் இருந்து கன்சல்டேஷன் வேணும்னு நினைக்கிறவங்க மட்டும் டிஸ்பிளேல தெரிகிற இந்த நம்பரில் நீங்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜாக ஷேர் பண்ணலாம், இல்லை கால் பண்ணியும் நீங்கள் அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இது தவிர நியூமராலஜி, வாஸ்து இந்த சர்வீஸும் உங்களுக்கு வந்து ரெகுலராக கொடுத்துட்ருக்கோம். Thanks for watching Headlines TV. Bye from Shankar Narayan.